வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் நிறைய பொண்ணுங்க ஃபெமினிஸ்ட் அப்படின்ற பேரை சொல்லி இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபெமினிஸ்ட்னா என்ன? அந்த பையன் தம் அடிக்கிறாப்பா, நானும் தம் அடிப்பேன். அவன் சரக்கு அடித்தா நானும் சரக்கு அடிப்பேன். எனக்கும் ஆடை சுதந்திரம் இருக்குது, நானும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன். ஃபெமினிஸ்ட்னா அதுதானா? ஃபெமினிஸ்ட்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பசங்க பண்ணுற எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன், நான் வந்து ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன், அது வந்து ஃபெமினிசம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரியுமா நினைக்கிறேன், பசங்கனா என்ன பண்ண முடியாதோ அதை நான் பண்ணால் நான் ஒரு ஃபெமினிஸ்ட், நான் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி பர்சன், எனக்கு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்குன்னு நம்புகிறேன். ஏங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸே பாருங்கள், நான் யூடியூபர் ஸ்டார்ட் பண்ணது காரணமே நான் ஒரு பொண்ணு அப்படின்றதுக்காண்டி தான். இப்போ யூடியூபர்ஸ், ஃபேமஸ் யூடியூபர்ஸ் எடுங்க. ஃபஸ்ட்டு மதன் கௌரி, அவர் என்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், எல்லா வீடியோஸுமே இன்ஃபர்மேட்டிவாக போடுறாரு, பொலிட்டிக்ஸ் எல்லாம் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் அவரை. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் பொக்கிஷம். தமிழ் பொக்கிஷம் என்ன, அவரும் அரசியலை பற்றி பேசினார், உலக நடப்பு நாட்டு நடப்பு எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாரு. அடுத்து யார், ரிஷிபீடியா, அவரும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாரு, அவரோட ஓன் ட்ரெண்டிங்கில் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இதே கேர்ள்ஸில் வேறு ஃபேமஸ் யூடியூபர்ஸ் எடுங்க, மெட்ராஸ் சமையல், பாப்பாஸ் கிச்சன், ஹேமாஸ் கிச்சன். ஏங்க, பொண்ணுங்கனாலே சமையல் சேனல் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? நானும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், இன்று ஏன்னா இன்று ஒரு இன்ஃபர்மேஷனா, ஏன் சமையல் சேனல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே, ஃபேஸ் தெரியாமல் வீடியோ பண்ண வேண்டியதானே, ஏ ட்ராயிங்கு கிராஃப்ட் இந்த மாதிரி பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு செம்ம கோபம், ஏன் பொண்ணுங்கனாவே வந்து இந்த கிராஃப்ட்டு இந்த ட்ராயிங்கு அப்புறம் வந்து என்ன, அதுவும் கலை தான் இல்லைன்னு சொல்ல உடனே நீங்கள் கேட்கக்கூடாது, அப்போ அதெல்லாம் கலை இல்லையானு, அதுவும் கலை தான். ஏன் அந்த கலைகள் கூட சேர்ந்து இந்த கலை ஒரு பேச்சு திறமையும் ஒரு அரசியலை பற்றியும் ஒரு பெண்ணு பேசக்கூடாதா? அதாவது பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம பெண்ணடிமைத்தனம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பசங்க தான், நாங்கள் தான் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வீடியோஸ் போடுவோம், அப்படி அவங்க சொல்லலை, நம்மளாம் வந்து அதை க்ரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்க தான் அந்த மாதிரி வீடியோஸ் போடுவாங்க. இதாக பேசினா ஒரு பொண்ணுக்குன்னு ஒரு லிமிட் வச்சிடுறாங்கங்க. என்ன தான் பெண் சுதந்திரம், என்ன தான் விமன் எம்பவர்மெண்ட் சொன்னாலும் அங்கே ஒரு தட்டுப்பாடு போட்டுறாங்க, ஒரு ஒரு கதவை போட்டு அடைச்சிடுறாங்க. ரஜினி ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் என்னோட கருத்தை நான் சொல்லியிருந்தேன். எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதுக்கு நிறைய பேர் தேவையில்லாத விஷயம் இது, ஏன்னா நீ பேசுறேன்னா அப்புறம் நாளை பின்னா உனக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும், உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஏன் பொண்ணுன்னு அவ்வளோ இலக்காரமா? இதே பசங்க வந்து ஒரு விஷயத்தை பற்றி அவ்வளோ தைரியமாக பேசலாம், அவ்வளோ போல்டாக பேசலாம், ஏன் பொண்ணு நான் பேசக்கூடாது? எனக்கு என்ன ஆசைனா, என்னை பார்த்து ஒரு நாலு வேறாச்சும் ஒரு முன்னுக்கு வரணும். ஸோ ஒரு பொண்ணாக இருந்துட்டு இந்த பொண்ணு எல்லா விஷயத்துக்குமே இப்படி சூப்பராக பேசுதே, இவ்வளோ தைரியமாக பேசுனாங்களே, அதே மாதிரி ஒரு நாலு பேர் என்னை பார்த்து ஒரு ஆண்களே திருந்தணும் அப்படின்றத நான் கடுமையாக நம்புகிறேன். அப்படி தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு யுனிக் ஐடென்டிட்டி இருக்கட்டும். இப்போ நான் எனக்கு நான் கெத்தாக காலரை தூக்கி விட்டு சொல்வேன், நான் எத்தனையோ யூடியூபர்ஸ் இருந்தாலும் தமிழில் எல்லாத்தையும் அரசியலை பற்றி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஃபினான்ஸ் பற்றி எக்கனாமிக்ஸ் பற்றி எல்லாம் போடுற ஒரு பொண்ணாக நான் மட்டும்தான் இருக்க முடியும். இதை நான் கர்வத்தோடு நான் சொல்வேன், ஏன்னா எனக்குன்னு தனி யுனிக் ஐடென்டிட்டி இருக்குது. இதை சமையல் வீடியோவும் கூட நான் போட்டிருக்கேன், எல்லாமே என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சாக சொல்வேன். இது இன்னொரு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது ஆபாச வீடியோ பார்க்குறவங்க லிஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு என்னோட ஒரு ஃபேவரட் ப்ரொஃபஸர் எனக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார், ரொம்பவே ஹாப்பிமா எனக்கு, ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசினதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் தான் நினச்சேன். அவர் கால் பண்ணோன்னா எனக்கு ஒரு பயம், ஏன் இதை பற்றிலாம் நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிடுவாரும்னு பயம். ஆனால் அவர் பேசினவொடனே அப்படியே நான் ஸ்டன் ஆகி நின்றுட்டேன், உண்மையில் ரொம்ப கட்ஸு, உன்னோட டேலண்டே வேற, ஏன்னா ஒரு விஷயம் பேசுறது வேற, ஆனால் எல்லா விஷயத்தையும் ஒரு பொண்ணுனால வந்து அவ்வளோ கூச்சம் இல்லாமல் அந்த மாதிரி பேச முடியாது, உனக்கு வந்து உண்மையிலே கட்ஸ் இருக்குமானப்போ ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. அஸ் அ உமனா, ஒரு உமன்னால் இவ்வளோ தூரம் வந்து பேச முடியாதுன்னு சொன்னவங்க அவங்க வாயிலிருந்தும் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்றப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதை தாங்க நான் சொல்ல விரும்புகிறேன், ஃபெமினிஸ்ட் அப்படின்ற பேரில் என்னன்னா நம்மளை நம்மளே டீக்ரேட் பண்ணிக்கிறோம். அதாவது அவங்க பண்ணுறத நான் பண்ணுவேன், அவங்க சரக்கடிச்சா நான் சரக்கடிப்பேன், தம் அடிச்சா தம் அடிப்பேன், நானும் ஊர் சுற்றுவேன், நானும் வந்து ட்ரெஸ்ஸு கேவலமாக போடுவேன், என்ன அந்த வகையில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு நான் டிஃப்ரெண்ட் மோட்டிவாக இந்த மாதிரி தான், எனக்கு வந்து என்னை பார்த்து ஒரு பத்து பேர் பெருமைப்படணும், என்னை பார்த்து எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து இவ்வளோ ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு என்னோட ஜாப்ல வந்து என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இன்று ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு அப்போஸ் பண்ணாங்க, ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ உன்னோட விஷயத்தை, நீ உன்னோட கருத்தை நீ பேசுறத பேசு, பத்து பேர் பார்த்தா கூட பரவாயில்ல, நீ ஆனால் உனக்கு தோன்றத உண்மையாக பேசி. ஏன்னா எத்தனையோ பேர் டிக்டாக் அப்படின்ற ஒரு இதில் அப்ளிகேஷனில் கேவலமாக வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, ஒரு லைக்ஸுக்காண்டி அவங்களோட இதை எல்லாத்தையுமே காட்டி நான் சொல்ல விரும்பலாத, அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு லைக்ஸ் வாங்குறாங்க. அப்படி இருக்கப்ப என்னோட விஷயம், என்னோட கருத்தை
ஒரு உண்மையான கருத்தை நான் சொல்கிறதுக்கு நான் ஏன் வந்து கவலைப்படணும்? ஏன்னா ஃபேஸ்புக்கில் நிறைய பேர், அது ஃபேஸ்புக்குன்னு சொல்ல முடியாது, ஃபேக்புக்குன்னே சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பொய்யான தகவலை தைரியமாக பகிரும்போது, ஒரு உண்மையான தகவலை நான் தைரியமாக பகிர்றதில் என்றைக்குமே நான் பயப்பட மாட்டேன். கண்டிப்பாக என்னோடய உண்மையை நான் டெய்லி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் உண்மையான ஃபெமினிசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோடய ஃபெமினிசம்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் என்னையவே எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் யார் கூட என்னை கம்பேர் பண்ண மாட்டேன், அவங்க மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும். என்னைய மாதிரி எனக்கு கரெக்டாக, என்னைய மாதிரி ஒரு ஒரு விஷயம் எனக்கு நான் சாட்டிஸ்ஃபை ஆகி ஒருத்தவங்களுக்கு சொன்னால் அதுவே எனக்கு போதும். என்னை நான் யார் கூட கம்பேர் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு மிகப்பெரிய ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு சொல்லிக்க பெருமையாக இருக்குது. அது எந்த வகையினா இந்த வகையில், அதாவது நான் எந்த விஷயத்தையும் நான் பேசுவேன் தயங்காமல், அரசியல், ஃபினான்ஸ். ஏன்னா ஃபினான்ஸை பற்றி போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஆஸ் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட் எனக்கு எக்கனாமிக்ஸை பற்றி நிறைய ஷேர் பண்ணணும். எனக்கு எக்கனாமிக்ஸ் பற்றி நிறைய, ஏன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப போட பிடிச்ச வீடியோஸ் எல்லாமே இந்த கடனிலிருந்து தப்பிப்பது எப்படி, அப்புறம் எப்படி கடன் இல்லாமல் எப்படி குடும்பத்தை ஓட்டுறது, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட பட்ஜெட்டை பற்றி, அதாவது எப்படி பட்ஜெட் வந்து நியூ பட்ஜெட்டுக்கும் ஓல்டு பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன், அவ்வளோவா வியூஸே வரல. ஆனால் நேற்று பிக்பாஸ் பற்றி, அதாவது தர்ஷன் அவர்களுக்கும் சலம் அவர்களுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நீங்கள் ஏன் இதை பற்றி பேசுறீங்க, நான் ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், எந்த ஒரு மீடியாவாக இருந்தாலும் அவங்க என்ன போடணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க. மக்களாகிய நம்மளை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க என்ன போட்டால் வந்து அதிகமாக வியூஸ் அதிகமாக பார்க்குறாங்க, மக்களோட சுவாரஸ்யம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதை தான் போடுவாங்களே தவிர, மற்றபடி ஒரு கருத்து, நல்ல கருத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே மைண்ட் செட் இருக்காது. ஸோ ஒரு படமே நம்ம பார்க்குறோம், ஒரு நல்ல படத்தில் நல்ல கருத்தை வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த படத்தில் கருத்து மட்டும்தான் 3 மணி நேரம் சொல்லிட்டு இருக்காங்களா? அந்த படத்தில் அந்த கருத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்காண்டி அந்த படத்தில் 5 பாட்டு தேவைப்படுது, ஒரு காமெடி ஆக்டர் தேவைப்படுறாரு, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ ஒரு படத்துக்கே அப்படி இருக்கப்ப என்னோட சேனலுக்கு நான் எல்லாமே மிக்ஸ்அப் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா விஷயமும் எனக்கு பேசணும், எனக்கு அரசியலும் பேசணும், ஃபினான்ஸும் பேசணும், கரண்ட் அஃபேர்ஸும் பேசணும், ட்ரெண்டிங் டாபிக்ஸும் பேசணும், எல்லாமே பேசணும்னு நினைக்கிறேன். இது நான் மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸும் நினைப்பாங்க. முக்கியமாக எல்லா யூடியூபர்ஸும் ட்ரெண்டிங் டாபிக் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பேசினா ஏன்னா மக்கள் வந்து அதில் வந்து அவேராக இருப்பாங்க, உடனே வந்து அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றதை தான் பேசுவாங்க. ஸோ அப்படி நான் சோசியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருந்த விஷயத்த தான் நான் பேசினேன், தர்ஷன் அவர்களுக்கும் சனம் அவர்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதுலேயும் கூட நான் ஒரு மெசேஜை சொல்லியிருப்பேன், அதாவது ட்ரூ லவ் அப்படின்றது என்ன, அப்போ இருக்க லவ் இப்போ இருக்க லவ் எப்படி அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன். அதாவது பெண் வந்து எவ்வளோ போல்டாக வந்து ஒரு விஷயம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கரு தயவு செஞ்சு ஒரு வீடியோ, என்னோடய வீடியோ பார்த்தா ஃபுல்லாக பார்த்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸே போட்டால் கூட போடுங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. நிறைய நேற்றே கிட்டத்தட்ட 8 கமெண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருச்சு, நீங்கள் இதை பற்றிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய சேனல் விருப்பப்படி நான் எல்லாமே மிக்ஸப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாத்த பற்றியும் பேசணும், இதை பற்றி பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப நம்புறேன். அதனால் எல்லாத்த பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ், இந்த இன்டோர் இன்ஃபர்மேஷனில் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காண்டி தான், எல்லாத்த பற்றியுமே இதுக்கான வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ இடையில எஜுகேஷன் வீடியோஸ் நான் போட்டனால நான் எஜுகேஷன் பற்றி மட்டும்தான் பேசுவேன்னு சொல்லிட்டு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எஜுகேஷனுக்கு ஆல்ரெடி செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போடுவேன், ஃபினான்ஸ் வீடியோஸும் போடுவேன். ஆனால் அதை கேட்குறதுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸையும் நான் டெய்லி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டெய்லி வந்து இனிமேல் நான் 3:00 வந்து ஆஃப்டர்நூன் 3:00 வந்து இன்டோர் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் வீடியோவை எதிர்பார்க்கலாம். நல்லதை பகிர்வோம், உண்மையை பேசுவோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.